அனைவருக்கும் பொங்கல் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். நமக்கு வருடந்தோறும் பொங்கலை முன்னிட்டு ஒரு 30-40 பேர் முதியோர்களுக்கு பொங்கல் புத்தாடைகள் சென்னையிலிருந்து ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், இவர் தான் ஐயா தான், சுவாமி தான், நாங்கள் சுவாமின்னு தான் சொல்லுவோம். இவர் வந்து டெய்லி 500 முதியோர்களுக்கு, முதியோர்கள்னா புற்றுநோயாளிகளுக்கு டெய்லி உணவு உடை இருப்பிடம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பில்டிங்கில் தங்க வைக்கிறார். ஒவ்வொரு புற்றுநோயாளிக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு புற்றுநோயாளி வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலெலாம் சாப்பாடெல்லாம் போட்டு தங்க வச்சு இடம் கொடுத்து அவங்கள டெய்லி 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம அன்புக்காரர்கள் குழந்தைங்க 30 குழந்தைங்களாம் ஐயா தான் வந்து துணிமணி உணவு உடை இருப்பிடம் கல்வி எல்லா உதவியும் அவர் தான் நம்மளுக்கு அன்னையா நம்மளை அரவணைச்சு உதவி பண்ணி வர்றாரு. இவர் தான் ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள். இவருடைய மனைவியார் பெயர் வந்து ஜெயலட்சுமி அம்மா, ஸ்ரீமதி ஜெயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அம்மா. இவங்க தான் நம்ம அன்புக்காரங்களுக்கு 22 வருடங்களாக வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஐயா நம்ம இந்த ஓல குடிசையாக இருக்கும்போது ஐயா தான் இங்கே வந்து பார்த்து குழந்தைங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஓல குடிசையாக இருக்குது என்னட்டு நம்ம செய்த சர்வீஸ் சந்தோஷப்பட்டு நமக்கு நிறைய உதவி தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் அன்னையிலிருந்து தனி மனிதராக வந்தார். கார் ஒட்டின்னு அவரே வந்தார். வந்து நம்ம குடிசை வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாழ்த்துங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அன்னையிலேருந்து 22 வருஷமாக நமக்கு ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகளும் அவருடைய குடும்பமும் ஸ்ரீ மாதா ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அது தலைவர் இவர் தான். இவர் வந்து அந்த ட்ரஸ்ட் மூலிமா நமக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்கிறார் 22 வருஷமாக. அதனால் இந்த பொங்கல் புத்தாண்டில் எப்பவுமே வருடந்தோறும் அவர் வந்து 35-40 பேர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு புத்தாண்டு புடவையெல்லாம் கொடுத்து எப்பவுமே வருடந்தோறும் கொடுக்குறதார். அதை இந்த வருடம் கொடுத்துருக்கிறாரு. அவரை வந்து வந்து நம்ம அவருடைய குடும்பங்களும் அவருடைய உறவினர்கள் அவருடைய மாதா ட்ரஸ்ட் நிறுவனர் தலைவர்கள் நிர்வாகிகள் பணியாளர்கள் எல்லாம் நலமோடு வளமோடு நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு காலம் பல கோடி 100 ஆண்டுகளாக வாழணும்னு இந்த நேரத்தில் ஐயாவை சுவாமிகளை வாழ்த்தி நம்ம இந்த பொங்கல் புத்தாடைகளை உங்களுக்கு வழங்குறோம். இதை பாப்பாரு சுவாமிகளை ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களுக்கு உண்டான நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க, 30 பேர் இருக்கிறீங்கன்ட்டு நான் அவருக்கு தகவல் சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் மாசம் அரிசியோ எல்லா உதவியோ பெட்ஷீட்டு இது மாதிரிலாம் வந்து உதவி பாய் பெட்ஷீட்டு மாசந்தோறும் ஒரு அரிசி இது மாதிரிலாம் வந்து தரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதனால அவரை வந்து நம்ம நான் வந்து அவர்கிட்ட பேசி உங்களுக்கு உண்டான உதவிகளை நம்ம பெற்றுத்தரோம். ஒன்றும் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு வந்து பொங்கல் புத்தாடைகள் கொடுத்த அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு வந்து நம்ம அந்த புடவை வந்து முதல் கட்டமாக உங்களுக்கு தரணும். ஆமாம், நீங்கள் ஏற்று முதல் ஏற்று நீங்கள் உட்கார் உட்கார் நீங்கள் ஒரு ஒருத்தர் வரும்போது இது பண்ணி